அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்க்கையில் நடுகல் வைப்பது என்பது ஏறத்தாழ 3000 ஆண்டுகளாக வழக்கத்தில் உள்ள ஒரு முறை. இந்த நடுகலை வைக்கும்போது அவர்கள் தங்களுக்காக உயிரூட்ட, தங்கள் மாட்டு செல்வங்களை பாதுகாப்பதற்காக உயிரூட்ட வீரர்களுக்காக நட்டார்கள். எல்லோருக்குமே நடுகள் வைப்பதில்லை. யார் செயற்கரிய செயலை செய்தார்களோ அவர்களுக்கு தான் நடுகள் வைக்கிற பழக்கம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆரம்ப காலத்தில் குச்சுக்கல் என்ற ஒரு மரபு இருந்தது. கிமு 500 கிமு 1000 வந்து பார்த்தாக்க தமிழ்நாட்டில் குத்துக்கள் என்ற ஒரு மரபை வைத்திருந்தார்கள். அந்த மரபு சம்பந்தமான கற்கள் கொடுமணல், பாசூர், அண்மையில் திருநெல்வேலிக்கு ஆதித்தனலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல், இது மாதிரி பல இடங்களில் இந்த குத்துக்கள் இருக்கின்றன. அதில் எழுத்து எதுவும் இருக்காது. பெருங்கல், ஒரு ஒழுங்கற்ற ஒரு கல்லாக, பழைய கல்லாக அது இருக்கும். அந்த கல்லை நட்டு வைப்பார்கள். இதுதான் வந்து நமக்கு இது கிடைக்கிற ஒரு முக்கியமான செய்தி. இது தொடர்ந்து எழுத்து கண்டுபிடித்த பிறகு நடுகள் வைக்கின்ற பழக்கம் வந்து ஒரு மாற்றத்தை பெற்றது. இறந்து போன வீரனுடைய பெயரையும் அவனுடைய தலைவன் பெயரையும் எழுதி வைக்கின்ற ஒரு மரபு. அது சங்க காலத்திலேயே இருந்தது என்பதற்கு பல சான்றுகள் நமக்கு இப்போ கிடைத்து வருகின்றன. அதிலே முக்கியமாக தேனி மாவட்டத்தில் 2006 ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட புலிமான் கொம்பை நடுகர்கள், அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்ட தாதகாப்பட்டி நடுகள், இந்த 4 நடுகர்களும் சங்க காலத்தை ஒட்டிய காலங்களில் நடப்பட்டவை. அதிலே ஒரு நடுகள் கல்பேடு தீய நந்தவன் தீயன் அரியன் கூடலூர் ஆகோர் என்று எழுதப்பட்டது. இது வந்து தலைவிழாக எழுதப்பட்ட ஒரு வாசகம். அது எப்படி எழுதியிருக்க வேண்டும்? கூடலூர் ஆகோல் பேடு தீயன் கல் என்று எழுதப்பட்டிருக்கணும். இதில் பேடு தீயன் என்பதை மகாதேவன் அவர்கள் எடுத்துக்கொண்டு பட்ட பேடு என்றார், பட்ட என்று மலையாளம் இருக்குது. அதனால் பட்ட தீயன், தீயா என்ற ஒரு சாதி அங்கே இருக்குது. அந்த அடிப்படையில் இது மலையாளத்தை குறிக்கின்ற, அதாவது கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே தீயரை பற்றி செய்தி கிடைக்கின்றது என்ற அடிப்படையில் அவர் அந்த கட்டுரை எழுதியிருந்தார். உண்மையில் அந்த வாசகம் வேறு விதமாக வாசிக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. அதிலே கூடலூர் ஆகோல் பேரதியன் கல் என்று அந்த எழுத்து, பேடு என்ற எழுத்தை பேரா என்று வாசிக்கிறார் சுப்ராயல் அவர்கள். அந்த வாசிப்பு தான் சரியான வாசிப்பு. ஏனென்றால் மகாதேவனே இந்த மாதிரியான ஒரு குறியீடுக்கு, அரை வட்டத்தில் இருக்கின்ற கீழே 2 கோடு போடப்பட்ட குறியீடுக்கு ரா என்ற வாசிப்பையும் செய்திருக்கிறார் வேற கல்வெட்டுகளில். அந்த அடிப்படையில் இந்த வந்து பேரதியன் என்று எடுத்துக்கொள்வது தான் சரி. ஏனென்றால் இந்த பகுதியில் மாற்றிக்கொள்ளும் ஒரு முக்கியமான செல்லமாக கூடலூர் ஆகோல் அப்படின்னு வரத்திலேயே நமக்கு தெரியுது. குடலில் நடந்த மாடுபிடி சண்டையில் இறந்து போனோம். அந்த அடிப்படையில் பேரதியன் என்ற ஒரு இந்த அமைப்பு, அந்த சொல் மாட்டு செல்வத்தை உடைய அதியன் என்று அந்த பொருள் எடுக்கலாம். பேரு என்பது முழுநிலத்தில் மாடுதான். அந்த பேரு என்ற சொல்லிலிருந்து தான் பெற்றம் என்ற சொல்லும் வந்தது. சேவார பாடல்களில் பெற்றம் இருந்தது. அதுக்கு வேர்த்தொல் வந்து பேர் என்று ஆராய்ச்சியறிஞர்கள் பலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலும் பேரதி என்பது மாட்டு செல்வத்தை உடைய அடியன் அதியன் கூடலூர் என்ற பகுதியில் இருந்த ஒரு ஆகோல், ஒரு பசு மாடுபிடி சண்டையில் இறந்து போனான். அவனுக்கு கல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது கல் வந்து பாதையை உடஞ்சி போச்சு. அதில் முழுமையான வாசகம் இல்லை. 3வது கல் வந்து வேலூர் அவன் பதவன், வேலூர் அவன் பதவன்ற அந்த கல்லில் செய்தி, வேலூர் என்ற ஒரு ஊர், அதாவது வேல் என்ற தலைவன் இருக்கின்ற, தலைமை ஆட்சி நடக்கின்ற ஊர், அவன் ஊரில் அவன் பதவன் அவன் இறந்து போயிருக்கான். அவன் இறந்தான் போவான் இது பண்ணான்னு எதுவுமே சொல்ல, அவன் இறந்து போயிருக்கான். அவனுக்கு வச்ச நடுகிறது. இப்போ வேலூர் வருது, கூடலூர் வருது. இப்படி இந்த 2 ஊர்களும் முக்கியமான செய்தியை நமக்கு குறிப்பிடுகின்றன. ஒன்று, வேளிர் என்பவர்கள்
அந்தந்த பகுதியில் வேல்நாடு என்ற பெயரிலும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். வேலூர் என்ற பெயரிலும் தலைமை தாங்கி ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் மாட்டோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில், எல்லா காலகட்டத்திலையும் அவங்க மாட்டோடு தொடர்புடையவங்க கிடையாது. மருத நிலத்துக்கு வந்தீங்கன்னா அவன் வந்து மருதநில தலைவனாக இருக்கிறான். இதில் சில நகரங்களில் இருக்கும்போது அது வந்து நகரத்தில் இருக்கின்ற வாழ்க்கை முறையை கட்டுப்படுத்துகிற ஆளாக இருக்கிறான். இப்படி இந்த மாதிரி மாறுது காலப்போக்கில். ஆரம்ப கட்டத்தில் இவங்க வந்து வேல் வந்து முக்கியமான ஒரு தலைவனாக இருந்திருக்கான். வேந்தர்கள் வருவதற்கு முன்பு அவங்க இருந்தாங்க. அந்த அடிப்படையில் வேல் என்ற அந்த சொல் மாடோடு சம்பந்தப்பட்ட சொல்லாக இந்த பகுதியில் இருந்திருக்கு. அப்புறம் கூடலூர். கூடலூர் என்பது கூடல், கூடல் என்பது பின்னால் கூடலூர்னு வழங்குது. அங்கே வந்து பகுதியில் கூடலூர் இருக்குது. அதுவே அதை பற்றியும் கூட மகாதேவன் இந்த இது வந்து அங்கிருந்து வந்தவனாக இருக்கலான்ற மாதிரி அவர் எழுதினார். கூடல் என்பது பெரும்பாலும் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு இடையில கூடி வாணிகம் செய்கிற ஒரு பகுதி கூடல். மதுரைக்கும் கூடல்னு பேர். பல நடுகள் பகுதியில் பல ஊர்கள் கூடல் என்ற பெயரோடு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், செங்கம் பகுதியிலே இப்போ கூடலூர் என்று அடைக்கப்படுகின்ற ஒரு ஊர் கல் நடுகளிலே வருது கூடல். கூடல் எரிந்த நான்கு என்று வரும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற தீர்த்தமலை, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற தீர்த்தமலைக்கு பழைய பேர் கூடல். கூடலால் அப்புறம்தான் என்ற ஒரு மன்னன் அங்கே 13 ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்கோம். இப்படி கூடல் என்ற அந்த பெயர் வந்து மாட்டு செல்வங்கள் நிறைந்திருக்கின்ற ஊர்களில் அது நடந்திருக்கு. ஒன்று வந்து மாட்டு சந்தை நடந்திருக்கலாம், அல்லது மாட்டு சந்தையோட வேற பொருள்களை அங்கே விற்பனை செய்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் அந்த கூடல் என்ற சொல் உருவானது. அந்த அடிப்படையில் தான் மதுரைன்ற கூடல் வந்ததும் அதே அடிப்படையில் தான். வாணிகர்கள் கூடிய இடம் கூடல் என்ற அடிப்படையில் அங்கே நடந்தது அந்த பேர் வந்தது. அந்த அடிப்படையில் வந்து இந்த கூடல் என்ற சொல் வந்து முக்கியமானது. அதுவும் முல்லை நிலத்தோடு தொடர்புடைய ஒரு பெயர். வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ கூடி வாணிகம் செய்கிற ஒரு இது. அதில் மாட்டு வாணிகமும் நடக்கும். இப்படி இந்த மூன்று நடுகற்கள்ல ரெண்டு நடுகற்கள் முக்கியமான ஒரு சமூக வரலாறு அல்லது மொழி சம்பந்தமான செய்திகள், இன்னும் பல செய்திகளை அந்த ரெண்டு நடுகளும் நமக்கு செய்யுது. அவ்வன், அதில் அவ்வன் என்பது அவ்வை என்பதுடைய ஆண்பாள் என்று கொள்ளக்கூடிய அளவுக்கு அது இருக்குது. பதவன் என்பது பெயர், இயற்பெயர். அதற்கு அப்புறம் ஒரு ஆண்டு கழித்து தாதகாப்பட்டி என்ற ஊரில் ஒரு நடுகளை கண்டுபிடிச்சாங்க. அது முக்கியமான நடுகள். இன் அடிவோன் பாதர் பாடி கல், அதான் அதில் இருக்கு. அந்த கல் வந்து பெருங்கல் சின்னத்துக்குள்ள நடப்பட்டிருந்த ஒரு கல். அந்த பெருங்கல் சின்னத்தில் நடப்பட்டிருந்த அந்த கல் வந்து நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கும். அந்த பெருங்கல் சின்னத்தில் இருந்த கல்லில் பள்ளி வந்து பள்ளி கல், பாகல் பள்ளி. பாகல்னா பலாமரம், பலாமரத்துக்கு அடியில் இருந்த பள்ளி. இந்த இடத்துல பள்ளினா எப்படி சமண பள்ளி நம்ம சொல்ல முடியும்? படுக்கையில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளை வர பள்ளிகளை எடுத்துக்கொண்டு சமணர்கள் தான் பள்ளியை கொண்டு வந்தாங்க. பள்ளி அவங்ககிட்ட இருந்து நமக்கு வந்ததுலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பள்ளி என்ற சொல் வேறு சில காரணங்களுக்கும் சங்க காலத்திலே பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸ், அதை ஒரு சான்று வந்து மலைவீடு கடாசல் கிடைக்கும். காவும் பள்ளியும் என்று ஒரு சொல் தொடர் வரும். அந்த இடத்துல கா என்பதற்கு நச்சினானுக்கு நியர் சோலை என்னது மாடு மேயர் இடம். பள்ளி என்பது வந்து இடையர் சேரி என்று கூறுவார். அது இடையர்னு அவர் சொன்னதுக்கு காரணம் எத்தனையோ தான், ஆனால் கால்நடை வளர்ப்பு மக்கள் வாழ்கிற இடத்துக்கு தான் பள்ளின்னு பேர். மக்களும் மாக்களும் ஒன்றாக தங்கியிருந்த இடம் தான் பள்ளி. இந்த மாதிரியான ஒரு நிலையில அந்த பள்ளி என்ற சொல் கால்நடை வளர்ப்போடு ஒரு தொடர்புடைய சொல்லாக நம்ம எடுத்து கொள்ள வேண்டி இருக்கு. இது வந்து மலைப்படு கடாசல் வருது, வேறு சில இடங்களையும் வருது. இப்போ இந்த நடுகள் வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அப்பவே பள்ளியை வந்து மாட்டோடு தொடர்புடைய பள்ளி அது. இப்போ பெருங்கல் சின்னத்தை நீங்க வந்து பள்ளின்னு நம்ம சொல்றதால அது ஒரு நினைவு சின்னம். இறந்து போன புதைக்கிற இடம் தான் பெருங்கல் சின்னம். அது ஒரு நினைவு சின்ன அடிப்படையில் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு முக்கியமான இது நீத்தார் நினைவு சின்னத்தை தான் பள்ளி என்று சொன்னார்கள். சமண முனிவர்களும் தவம் செய்வதற்காக யாரும் படுக்கை அமைச்சு கொடுக்கல. தவம் செய்து உயிர் நீத்த பின்பு தான் படுக்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னே அவங்க படுக்கை அமைக்கல. அது நினைவு சின்னம், அவ்வளவுதான். அதுக்கு சமமான வட சொல் வந்து அதிட்டானம் ஒரு சொல், நிசிதிகைன்னு ஒரு சொல், ரெண்டு சொல் இருக்கு. அதையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆக பள்ளி என்பது நமக்கு வந்து ஒரு நினைவு சின்னத்தை குறிக்கிறது என்றால் அது குறிப்பதற்கான காரணம் இப்போது நமக்கு கிடைச்சிருக்கு. அது பெண்கள் சின்னத்தில் இருக்கிறது, அது வந்து படுக்கை இருக்கிற பள்ளின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. அவர் வந்து அந்த இடத்துல புதைச்சிருக்காங்க, அதுக்கு பள்ளின்னு பேர் வச்சிருக்கோம். அது பாகல் பள்ளி
பலாமரத்துக்கு அடியில் இருந்த பள்ளி நினைவு சின்னம் என்ற அடிப்படையில் இது மாதிரி மரத்தோடு தொடர்பட்டு இந்த நினைவு சின்னங்களை சொல்றது பதிட்டு பத்திரிகையும் வருது. வன்னி மரத்துக்கடியில் புதைக்கப்பட்ட தாழியில் புதைக்கப்பட்ட மன்னர்கள் பலர் செங்குட்டனோட சண்டை போட்டு இறந்து போன மன்னர்களை வந்து வன்னி மரத்துக்கடியில் புதைக்கப்பட்ட தாழியில் உறங்குகிறார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கலாம். ஆக இந்த பள்ளி நினைவு சின்னத்தோட மரங்களும் இருக்கிறது நம்ம பார்க்கலாம், தொடர்புடையதான் இருக்குது. அதனாலதான் குராப்பள்ளி துஞ்சிய இளவந்திகை பள்ளி துஞ்சி என்றெல்லாம் அடிக்குறிப்பில் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த பள்ளி என்ற சொல் நீத்தார் நினைவை குறிக்கின்ற ஒரு சொல். அது சமணர்கள் தமிழர்கிட்டிருந்து எடுத்துக்கிட்டாங்க. பிராகிருத்திலையும் தமிழ்லையும் இது இருக்கும் இந்த பள்ளி என்ற சொல். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது காலகாலமாக தமிழில் இருக்கிற ஒரு இது. ஒரு காலகட்டத்தில் சமணர்களுக்கு முக்கியத்துவம் வந்தபோது அது சமணர்களோடு நின்று போயிடுச்சு. ஆனால் வேறு ஒரு நிலையில் அது பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு பல சான்றுகள் இடைக்காலத்தையும் கிடைக்குது. கொங்கு நாட்டில் வடப்பரிசார் நாடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஏறத்தாழ 22 ஊர்கள் இருக்கின்றன. 22 ஊர்களில் 10 ஊர்கள் பள்ளி பள்ளி என்று முடியும். உண்ணம்பள்ளி, மைத்தம்பள்ளி, வைரம்பள்ளி இந்த மாதிரி பள்ளி என்ற பெயர். அது கால்நடை வளர்ப்போடு சம்பந்தப்பட்ட பகுதிகள். அதனால தான் அந்த பள்ளி என்ற சொல் அங்கே வருது. இது பின்னால கன்னடம் இது தெலுங்கில் வந்து ஹள்ளி என்பா. இங்கே வந்து பாவா இருக்கிறது பூரா கன்னடத்தில் ஹாவா மாறிடும். அந்த அடிப்படையில் தான் அங்கே ஹள்ளி என்பது நம்ம பள்ளி தமிழிலிருந்து இருக்கிற பள்ளி தான் அது குறிக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் இந்த 3-4 நடிகர்கள் சங்ககால திருவாண்ட மக்களை பற்றிய ஒரு நடிகர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். பல்லவர் காலத்து நடிகர்களில் சொல்லப்போனால் மகேந்திரன் நடிகர் தான் அதிகம் கிடைக்குது. அதுக்கு பிறகு இந்த மாடுபிடி சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிதான் நம்மளுக்கு தெரியலை. ஏறத்தாழ 30 நடிகர்கள் அவன் காலத்தில் இந்த பகுதியில், அதாவது விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, திருப்பத்தூர் பகுதி இங்கெல்லாம் வந்து பல்லவர் காலத்தில் மகேந்திரன் வந்து நிறைய கிடைக்குது. அதன் பிறகு நரசிம்மவர்மன் வந்து ஒரு 6-7 கிடைக்குது. அப்புறமா பரமேஸ்வரன் வந்து ஒரு 8 உண்மை கிடைக்குது. இப்படி பார்த்திங்கன்னா அந்த மன்னர்கள் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது குறையுது. ஒரு வேளை மாடுபிடி சண்டை நின்று போச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அல்லது இந்த காலகட்டத்தில் நம்ம நரசிம்மன் இவங்க காலகட்டத்தில் வேளாண்மை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்குதான்னு நமக்கு தெரியல. அதுக்கான சான்றுகள் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க நாட்டில் வேளாண்மை செய்த பற்றிய செய்திகள் குறிப்புகள் எந்த கல்வெட்டுலையும் கிடையாது. இப்போ மாடுபிடி சண்டையில் இறந்தவனை பற்றி தான் அதிகம் கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. ஒரு கல்வெட்டு கூட அந்த காலத்தில் இது மாதிரி எதுவுமே கிடைக்கல. அப்பயும் திருவண்ணாமலை கோயிலில் கூட பராந்தகன் காலம் அல்லது நந்திவர்மன் காலத்தில் தான் கல்வெட்டு ஆரம்பிக்குது. இங்கே அதே திருநாளை பக்கத்துக்கு இந்த பகுதி காடாக இருந்ததால் மாட்டு பொருளாதாரம் பெருசாக இருந்ததால் அந்த இது முக்கியமான ஒரு இதுவாக அதை எடுத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம மகேந்திரவர்மன் காலத்தில் ஏறத்தாழ ஒரு 20-30 கல்வெட்டுகள் எல்லா பகுதியும் சேர்த்து சொல்கிறேன். விழுப்புரம், திருவண்ணாமலை, அப்புறம் தருமபுரி, அந்த பக்கம் வேலூரில் திருப்பத்தூர் பகுதி, பாணிபாடி பகுதி, இந்த பகுதிகளில் இவன் காலத்து நடிகர்கள் அதிகம் கிடைக்கின்றன. அதில் முக்கியமான நடிகர்களும் நமக்கு முக்கியமான செய்திகளை கூறுகின்ற நம்முடைய மொழி வரலாற்றுக்கு அல்லது இலக்கிய வரலாற்றுக்கு சமூக வரலாற்றுக்கு நடிகர் பகுதி வந்து உண்மையிலேயே சங்க காலத்தை அப்படியே பிரதிபலிக்கின்ற ஒரு பகுதி. இந்த நடிகர் கல்வெட்டுகள் இல்லையானால் நம்ம சங்க காலத்தில் எப்படி சமூகம் இருந்தது என்பதை பற்றி கூட ஆய்வு செய்ய முடியாத ஒரு நிலை தான் இருந்திருக்கும். சங்க இலக்கியத்தில் வந்து உயர்ந்தவரை பற்றி பாடுறாங்க, மக்களுடைய வாழ்க்கையை பற்றி பாடுறாங்க. இது மாதிரி தனித்தனிய இது கூறுகளாக எடுத்து அவங்க பாடுறதால ஒன்றோட ஒன்று சேர்த்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு குறைவாக இருக்குது. இதில் வந்து எப்படி குடியமை மக்கள் வாழ்க்கை இருந்தது, குடி எப்படி அமைந்திருந்தது, அதுக்கு ஆன அரசியல் பின்னணியின்னா அதுக்கு மேலே பேரரசர்கள் எப்படி வந்து அந்த பகுதியை தன்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வராங்க, கொண்டு வந்த பிறகு அந்த குடிகளை அவங்க எப்படி நடத்துகிறாங்க, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு நடிகர்கள் பல செய்திகள் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர், அதாவது எடுத்தனூர்னு ஒரு நடிகர், எடுத்தனூரில் கிடைக்கிற ஒரு நடிகர், அதில் மகேந்திர பெருமக்கு 34வது பொற்றக்கையார் இளமகன், பானகோ மூத்தரேசர்,
புட்டட்டையார் இளமகன் வானகோ முத்தரேசர் புட்டக்கையார் அவங்க வந்து அந்த வானகோ இதில் இருக்கிற ஒரு உள்ளூர் தலைவர் புட்டக்கையார் இளமகன் கருந்தேவ கத்தி தன்னுடைய எருமை தன் எருமை புடத்தையே வாடிப்பட்டான் அதான் அதில் இருக்கு பக்கத்தில் ஒரு நாய் நிற்குது அதை பெயர் எழுதி வச்சிருக்கான் கோவிவன் கோவிவன் என்னும் இந்நாய் இரு கல்லரை கடித்து காத்திருந்தவர் என்ற ஒரு பேர் இருக்கு நாயோட பெரும்பாலான நடிகர்கள் நாய் இருக்கும் இந்த நடிகர்கள் மட்டும் நாயோட பேர் எழுதுகிறான் ஏன்னாக்கா இவங்க அதாவது வேட்டுவர்கள் அப்புறமா வடுகர்கள் இவங்க எல்லாமே சங்க இலக்கியம் பேசும்போது கதநாய் வேட்டுவர் கதநாய் வடுகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாடுபிடி தண்டையில் ஈடுபட்டவர்கள் வேட்டுவர் என்று சொல்வதா அல்லது இவங்களுக்குள்ளவே இருந்த குடி ஒரு ஒரு குடிக்கு இன்னொரு குடிக்குமான மோதல் என்று கூறுவதா இந்த ஒரு பிரச்சனை அதில் இருக்கு அதுலேயும் இந்த கல்வெட்டில் முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது இரு கல்லரை கடித்து காத்திருந்தவர் இந்த கோபிவன் என்னும் இன்னாய் இரு கல்லரை கடித்து காத்திருந்தவர் இந்த கல்லருக்கு என்ன திருடன் பொருள் எடுத்தா அல்லது அது ஒரு இனத்தை குறிக்கிறதா ஒரு பழங்குடி குறிக்கிறதா ஏன்னா கல்வர் கோமான் புள்ளி வரும் இன்னொரு நடுகளில் தருமபுரி பகுதியில் அருங்கல்லூர் வருவாங்க அப்படின்னா அருமையான திருடன் எடுக்க முடியும் ஏதோ ஒரு அது குடி குடிப்பெயர் தான் அங்கே வருது சங்க இது சங்க காலத்தில் குடிப்பெயர்களை சொல்லாமல் நல்லெண்ணை பற்றி பாடிட்டு போயிட்டாங்க ஆனால் இங்கே வந்து மக்கள் வாழ்க்கையில் அந்த குடிப்பெயர் இருக்கிறதால கல்வெட்டு எழுதும்போது அதையும் சேர்த்து எழுதலாம் இதுதான் நமக்கு இந்த கல்வெட்டில் கிடைக்கிற ஒரு நன்மை இந்த பகுதியில் என்னென்ன குடி இருந்தது நடுகள் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு அப்போது இவன் வந்து பொட்டக்கையார் சேவகர் அவங்க வானகோ மூத்தரசர் கீழே ஒரு உள்ளூர் தலைவர் உள்ளூர் தலைவர் பொற்றக்கையார் பொன் சேந்தியார் பொன்னிறைவர் பொன்மந்தியார் இப்படி பொன் பொன் என்ற அடைமொழி பொன் மாந்தனார் அந்த அடைமொழியோடு ஏறத்தாழ ஒரு 20 பேர் வரான் இந்த நடிகர்களில் அவன் யாருனாக்கா அந்த பெருமான் அரசுக்கு கீழே இருக்கிற வானகோ மூத்தரசருக்கு கீழே இருக்கிற ஆளுங்க இந்த ஆளுங்க வந்து அவனுக்கு கீழே சேவகன் ஒருத்தருக்கான் இந்த இந்த மக்களும் சேவகரும் குடியோடு இருக்கிற மனிதர்கள் ஆனால் பருமர் அந்த பருமர் இருக்கார் மையனர் பருமர் அப்புறம் வானகோ மூத்தர் அரைசர் இருக்கார் அவருக்கு தான் இவர் வர்றார் அப்போது பொற்றக்கையார் பொற்றக்கையார் அவருக்கிடம் அவர் தான் மக்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த தலைவர்கள் வந்து குறிக்கிறதுக்கு மக்கள் என்று ஒரு அடைமொழி கொடுப்பான் பெரும்பாலும் அந்த பொன்மந்தனா பொற்சேந்தியார் என்று வரும்போதெல்லாம் மக்கள் ஆள் பேரும் தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த குறிக்க அடைமொழி குறிக்கிறது வந்து பன்மையில் சொல்வோம் அதுக்கு காரணம் இலக்கணப்படி நமக்கு சொல்ல தெரியல ஆனால் இப்போ அவர்களே இவர்களேன்னு சொல்கிறாங்கல்ல கண் போட்டு சொல்கிறது தப்பு இருந்தாலும் இவனுக்கு வந்து தெரிஞ்சது அதிகம்னு சொன்னாக்கா இவர் ஒருத்தர் குறித்தாலும் அது மதிப்புக்குரியதாக இருக்கும் இலக்கியத்தில் ஆறு போடுவாங்க மதிப்புக்கு இங்கே வந்து கல் போட்டு ஒருத்தனுக்கே அந்த பேரை கே மக்கள்னு பேர் சொல்ல போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு பல செய்திகள் நமக்கு கிடைக்கும் இந்த நடுகளில் சின்ன கல்வெட்டாக இருந்தாலும் பல அது அழகமாக ஆழமான செய்திகளையும் அது கொடுக்குது இந்த இடத்துல வானகோ மூத்தரசர் வேற யாரும் இல்லை திருப்பூரில் இருந்த வானகோக்களுடைய ஒரு பிரிவு ஒரு பங்காளி குழு அவங்க வந்து இங்கே பல்லவர்கள் வந்து இங்கே உட்கார வைக்கிறாங்க இந்த பகுதியை நீ பார்த்துக்கோ அதாவது மிகுந்தை நாடு கீழ்வை நாடு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போயிருக்காங்க மீவே நாடு இன்னும் அந்த பக்கம் இருக்கிற வேறு சில நாடுகளை பெரும்பான்மையினர் பார்த்துக்கோங்க அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ரெண்டு தலைவர்கள் தான் நாட்டை ஆட்சி செய்வாங்க நீங்கள் தொண்டை மண்டலத்தில் கிழக்கு பகுதிக்கு போனீங்கன்னா பெருநகர நாட்டு நாட்டாக இருக்காங்க அப்படின்னா நாட்டுக்கு தலைவர்கள் அந்த சபை தான் ஆனால் இந்த பகுதியில் நாட்டுக்கு தலைவர்கள் சிற்றரசர் இங்கே வந்து சபையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏனென்றால் வேளாண்மை இல்லை எதுவும் இல்லை அந்த வேளாண்மைக்கான தலைவர்களும் இல்லை மாடுபிடி தண்ணையில் ஈடுபட்டவங்க தான் நமக்கு நிறைய இருக்கு பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த இதில் கல்வெட்டில் வர செய்திகளை வைத்து பார்க்கும்போது இந்த மக்கள் என்ற அடைமொழியோடு வருகின்ற அந்த பெயர்கள் பெரும்பாலும் அந்த குடி தலைவர்களை குறிப்பதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு ஒரு குடிக்கும் ஒரு தலைவர் இந்த நடுகள் எடுத்தனூர் என்ற ஊரிலே ஆற்றங்கரையிலே இருப்பதை பார்க்கின்றோம் பொதுவாக
தங்கை நகரத்தில் நடுவர்களை பற்றிய குறிப்புகள் சந்தியில் இருப்பதாக வரும். நான்கு சாலைகள் சந்திக்கின்ற இடத்துல அது வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வரும். நான் நடுவர் கிடைக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சந்தியில் இருந்த மாதிரி நமக்கு தெரியுங்க. ஆற்றங்கரையில் வந்து, ஊருக்கு பக்கத்தில் வந்து, மண்டுகளில் வந்து, இப்படி பல நிலையில இருக்குது. இது வந்து தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கிற நடுகள். தென்பெண்ணை ஆற்றங்கரையை ஓரமே போனீங்கன்னா பல இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி நடுகர்களை பார்க்க முடியும். இந்த இடது நடுகள் தான் பொற்றொக்கையார் இளமகன் கருந்தேவ கத்தி தன் எருமை புறத்தே வாடிப்பட்டான். அதான் செத்துப்போனதை பற்றிய செய்தி. இதில் வந்து கூட கல்லரை சொல்கிற ஒரு செய்தியும் இருக்குது. இந்த ஒரு கல்லூரியில் தான் செல்லும் பகுதியில் கல்லர் வராங்க. தருமபுரியில் அருந்துள்ளர் என்ற பெயரோட ஒருத்தர் வருவார். ஆக இந்த ரெண்டு பெயர்கள் இந்த பகுதியில் கல்வர் என்று ஒரு குடியினர் பழங்குடியினர் வாழ்ந்தார்கள் என்பதற்கு சான்றாக நாம் எடுத்துக்கலாம். இது மாதிரி பல பழங்குடிகள் வருது. சதியார் அது அதியர் ஒரே ஒரு கல்லூரியில் அதியரை பற்றிய குறிப்பு வருது. அது சதியார்னு பேரில் தான், அது பழைய பேர் அசோகர் கல்லூரியில் வர பேர். பின்னால் தான் அந்த சக்கரம் கட்டு அதிகராக மாறுது. அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து இல்லாத நிலை நடுகளில் வருது கிபி 6-ஆம் நூற்றாண்டில். இது இந்த மாதிரி இந்த குடி, அப்புறமா ஆரியர் ஒரு குடி வரும், பனையமாரியர் செரு ஆரியர் அப்படின்னு ஆரியன்ற பேரில் ஒரு குடி வரும். இன்னும் பல குடிகள் இந்த பகுதியில் இருந்த குடிகள் பள்ளிகள் ஒரு கல்லூரியில் வராங்க. இந்த மாதிரி தனித்தனி குடிகளாக தங்களுடைய பகுதியில் ஒரு எல்லையை வகுத்து கொண்டு இந்த எல்லைக்குள் இருக்கின்ற மாட்டு மந்தைகள் அப்புறம் புல்வெளிகள் இதெல்லாம் பாதுகாக்கின்ற பொறுப்பை அந்த குடியுடைய வீரர்கள் பார்த்து கொண்டாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான இது அந்த பொற்றக்கையாருக்கு உள்ள பகுதியில் ஒரு எருமை மந்தை இருக்குது. அந்த மந்தையை அவன் பாதுகாத்துட்டு இருக்கான். அல்லது இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்படி சண்டை போடும்போது அவன் செத்து போயிட்டான். அவங்க மற்றவங்களாம் ஏதோ ஒரு காரணத்தில் வெளியே இருக்கலாம் அல்லது சண்டை போட்டுகிட்டே கூட இருந்திருக்கான். செத்தது இவர் ஒருத்தர் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நடுகள் வந்து ஒரு அரசியல் தன்மையை நமக்கு சொல்லுது. ஒன்று வர்மன், அப்புறம் அரைசர், அப்புறமா மக்கள், அப்புறம் சேவகர். இதுதான் படிநிலை. மகேந்திரபெருமர், அப்புறம் அரைசர், வானகோ முத்தரைசர், வானகோ இளவரசர் வராங்க, அப்புறம் பொற்றகையார். இந்த மாதிரி பெயர்கள் வந்து வருது. இதில் இந்த பொற்றகையார் மரபை சேர்ந்தால் இளமகன், அவன் தான் சேவகன். இளமகன்னா வீரனாக இருக்கணும், போகிற இளம் வயதாக இருக்கணுன்ற ஒரு கருத்து சங்க காலத்தில் இருந்தது, பல ஒரு காலத்தில் தொடர்ந்து இருந்தது. உலகம்புற அந்த தன்மை இருக்குது. இளமையானவங்க தான் வீரராக இருக்க வேணும். ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடிகள் மத்தியிலும் கூட இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னாக்கா, வீரர்கள் இளமையாக இருந்தால் தான் சண்டையை போடுவதற்கு மற்றதுக்கெல்லாம் தகுதியானவங்களாக இருப்பாங்க. அதனால தான் இளமையை அவங்க விரும்புகிறாங்க. பல இடங்களில் இளையர் என்ற சொல் வரும்போது சங்க இலக்கியத்திலும் கூட இது வீரரையும் பிடித்தது, அப்புறம் கைதியாக கொண்டு வரப்பட்ட வேலைக்காரனையும் கொடுத்தது. இப்போ பிசுராந்த சொல்லும்போது யாம் கண்டனையர் எம் இளையர், அது அவருடைய வீட்டுக்கு அடிமை. ஆனால் அதே இன்னொரு இடத்துல இளையர் பெருமகன் ஆர்காட்டாக அந்த இடத்துல இளையரங்கத்து வீரர். ஆக ரெண்டு பொருளை இளையருக்கே ரெண்டு பொருள் வருது. காரணம் இதுதான், கைதியாக வந்த பிறகு அவர் வந்து அடிமையாக போகிறாரு, வேலைக்காரனாக போகிறாரு. இதில் இருக்கும்போது அந்த குடியில் இருக்கும்போது அவர் வந்து வீரர்னு கருதப்படுறார். இன்னொரு குடிக்கு போனால் தான் இந்த பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் இந்த இளமகன் என்ற சொல்லை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதேமாதிரி மலையர் என்ற சொல்லும் வருது இன்னொரு இடத்துல. அது விழுப்புரம் மாவட்டத்தில் சிறுகல்நாகலூர்னு ஒரு ஊரில் கிடைத்த நடுகளில் மழவரும் கோசரும் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் படையோடு வரும்போது ஊரன் இருக்கை மேலே படைத்து வராங்க. சண்டை போடுறான், ஒருத்தர் இறந்து போகிறான். இது அந்த இதில் அங்கே மழவர் வராங்க. அந்த மழவரும் கூட இளைய என்ற பொருள் தான் வழங்கியிருக்கணும். என்னென்னா மழவும் குழவும் இளமை பொருளை என்ற அடிப்படையில் தான் தொல்காப்பியர் சொல்லுவார். அது இந்த இதுவும் சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு ஊரில் கதிரம்பட்டி என்ற ஊரில் குழவர் என்ற ஒரு குடி வரும். அந்த சேவகனுக்கு குழவர் அப்படின்னு வரும். அப்போ குழவர்னாக்கா அந்த இளமை தான் அதுவும் குறிக்குது.
அந்த ஏன்னா அவர் தொல்காப்பியர் குழவும் குழந்தையும் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ஏன்னா வாலிபனை கூட அது வந்து அவர் காலத்தில் இருந்திருக்கலாம், அந்த பொருள் இருந்திருக்கலாம். அவங்க வராங்க ஒரு நடுகல்ல, ஆக நடுகளில் வர வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இளமையான நிலையத்தில் குறிப்பாக 40 வயசுக்குட்பட்ட இளையவர்களாக தான் அவங்க இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு அவங்க வந்து போரில் பூசலில் ஈடுபட வேண்டியதில்லை, அல்லது அந்த மந்தையோட அவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க இங்கே இருக்கிற குழந்தைகள் பெண் மக்கள் இதெல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பு தான் அங்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி பாதுகாத்த பொறுப்புகள் இருந்த மக்களை பற்றி நடுகள் சொல்லுது. காவல்களுக்கு பக்கத்தில் ஒரு நடுகள் கிடைச்சிது, அதில் வந்து கம்பரமன் காலம் அதுக்கா. அதில் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த முருங்கைச்சேரி என்ற ஊரில் இருக்கிற ஒரு ஊரில் இவங்க கள்ளர் வந்து பெண்களை தூக்கிட்டு போயிடுவாங்க, பெண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. அதை ஒரு வீரன் வந்து அவன் தகுடு நாட்டிலேருந்து வந்திருக்கான், அவன் வந்து அவங்களோட தண்டை போட்டு அவங்கள இது பண்ணும்போது இவன் செத்து போகிறான், பெண்ணை காப்பாற்று. அந்த மாதிரி 100 நடுகளும் கிடைக்குது, செங்கம் ஏரிக்கரை இருக்குது. அங்கேயும் வந்து மாயிலட்டி என்பவன் பெண்டுகளை கூரை கொண்ட போது சண்டை போட்டு செத்து போனான். ஆக பெண்களை வந்து இந்த பகுதி மக்கள் பொதுவாக போதைப் பொருளாக குழந்தைகளை பேத்து கொடுக்குற பொருளாக தான் வச்சிருந்திருக்காங்கிறதுக்கு இந்த 2 நடுகள் நமக்கு சான்றாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெண் வந்து கால்நடைப்பு சமூகத்தில் எங்கே போனாலும் 2ஆம் நிலையில் தான் வச்சு பார்க்கப்படுறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த 2 நடுகள் நமக்கு செய்தியை சொல்லி. அதுக்கப்புறம் பல ஊர் பெயர்கள், போந்தை, பாசாறு, அப்புறமா மைற்றம்பள்ளி, இது மாதிரி ஊர் பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கால்நடையோட தொடர்புடைய புல்வெளி அல்லது மாட்டு பெயர் இதெல்லாம் வரத நம்ம பார்க்குறோம். இப்போ பாசாறுனாக்கா பசுமையான வழி, பசுமை நிறைந்த வழி அப்படிங்கிறது. அது பக்கம் அந்த பாசாறுலேருந்து வந்த அந்த வீரர் வந்து போந்தைன்ற ஊரில் சண்டை போடுறார். போந்தை வந்து பனையை குறிக்கும், ஊர் பேரே போந்தை. அது பனையை சம்மந்தமான ஆட்கள், அது தாவையலூரில் பனைய மாறியார் ஒருவர் அங்கே வந்து பனையர் வருது, அங்கேயும் பனை இந்த போந்தை தாவையலூர் பக்கம் பக்கம்தான் அங்கேருந்து வந்தவங்களா இவங்க இருக்கலாம் இந்த பனைய மாறியார். இன்னொரு இடத்துல பனையன் அப்படின்ற பெயரே வருது. இப்படி அந்த குடிப்பெயர்கள் தனி மனிதர் பெயர்களாகவும் வேறு வகையான ஊர் பெயர்களாகவும் வரத்து நம்ம பார்க்குறாங்க. இந்த பகுதியில் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையில் சங்க காலத்தில் எப்படி குடிகள் வாழ்ந்தார்களோ, மாடோட வாழ்க்கையை நடத்தினார்களோ, அந்த அடிப்படையில் தான் அந்த 10ஆம் நூற்றாண்டு வரையில் அந்த பகுதியில் இருந்தது என்பதற்கு நமக்கு பல சான்றுகள் கிடைத்து வருவதை பார்ப்போம். இந்த நடுகர்கள், அதாவது பல்லவர் கால நடுகர்கள், நமக்கு பல செய்திகளை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஊர் பேர் மட்டுமில்லை, அந்த தொழு என்ற அந்த மாட்டு மந்தை குறிக்கிற சொல்லும் கூட ஒரு முக்கியமான சொல்லாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து தொழு எல்லா பகுதியிலையும் பார்த்திங்கனாக்கா சங்க இலக்கியத்தில், அப்புறமா கருவூர், இன்னும் இந்த வேறு என்ன பாண்டிய நாடு இந்த பகுதியெலாம் போனீங்கன்னா நிறைந்தான் சொல்லுவோம் மாட்டு மந்தையை. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தொருன்ற ஒரு சொல்லு தான் பயன்படுத்துகிறாங்க. எல்லா கல்வெட்டிலையும் ஒரு இடத்துல கூட நிறைய பேரே வரல, காரணம் இது உள்ளூர் வட்டார வழக்காக இது இருக்குது. அந்த வழக்கத்தை தான் ஞான சம்பந்தம் தன்னுடைய பாட்டில் ஆமாவின் துருவனையும் அண்ணாமலை அறையும் திருவண்ணாமலை பதிகத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் தொருன்ற சொல்ல. அது உள்ளூர் வழக்குகளே தேவாராசிகள் நிறைய பயின்றிருக்காங்க, அது பயன்படுத்துகிறாங்க. அதனால் சங்க இலக்கிய மரபுகளுக்கு மாறான பல செய்திகள் சொற்கள்லாம் தேவாரத்தில் வரத்தை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு சொல் இந்த தொரு. தொரு என்ற சொல் எப்படி வந்திருக்கோம்? பெரும்பாலும் இந்த சொல் வந்து ஒரு வகையான கவர்ந்த என்ற பொருளில் வந்த வினைச்சொல்லிருந்து வந்திருக்கலாம். அதுக்கு ஒரு நடுகள் கிடைச்சிருக்கு, அது வேலூர் பக்கத்தில் விரிஞ்சிபுரத்தில் இருக்குது. அதில் அவன் சொல்கிறான், மதுரை கொண்ட கோப்பர கேசரிக்கு ஆண்டு 3வது மானமூர்த்தி பொன்னை தொருவியன் ஆண்டு பட்டான். இந்த இடத்துல பொன்னை தொருவிய நான்கு, பொன்னை அப்படிங்கிறது மாடை குறிக்குது, மாட்டை தொருவிய இது கவர்த்து அந்த மாட்டை கவர்ந்த நிறையே அது குறிக்குது. இங்கே 2 சொல் நமக்கு முக்கியமானது. அங்கே கொண்டு வந்தனா கொச்சை நேரையெல்லாம் வந்தான், இங்கே பொன்னை தொருவிய, அங்கே தொரு மீட்டான் தொரு கவர்ந்தான். இந்த மாதிரி அங்கே இந்த மாதிரியான ஒரு நிலை தான் வந்து இந்த இதில் இந்த ஒரு கல்வெட்டு தான் தோல்வியே. அதுவும் 10ஆம் நூற்றாண்டு, அங்கே பல்வேறு காலத்துலாம் அது வரல, 10ஆம் நூற்றாண்டில் வருது.
அது இருந்திருக்கலாம், அதை அவங்க பயன்படுத்தல. கவர்ந்த கொழில் கொழில் பட்டான், கவர்ந்து பட்டான், இப்படி இந்த மாதிரியான செய்திகள் தான் அங்கே வரும். இங்கே தான் துருவி வரதில் இந்த வினைச்சொல் தான் காலப்போக்கில் பெயர்த்தொழாக உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாடு என்பது கவர்வதற்கு உரியது, நீ வலிமையாக இருந்தால் மீட்டுட்டு போ, நான் வலிமையாக இருக்க தானே கவர்ந்து வரேன். இதுதான் அங்கே முக்கியம், வலிமை இருந்தால் நீ மீட்டுக்கு. சொந்த மாட்டு மாடு என்பது எல்லா காலங்களிலும் ஒருத்தனைக்கும் சொந்தமாக இருக்க முடியாது அந்த பகுதியில். ஏன்னா ஒருத்தன் வந்து அவங்க ஓட்டிகிட்டு போய் அவன் சொந்தமாக வச்சுருப்பான், அவங்ககிட்ட இருந்து இன்னும் ஒருத்தன் பல்லவர் கால நடுவர்களும் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. ஒரே குறிப்பிடத்தக்க செய்தி, குறிப்பிட்ட ஊரில் இருக்கின்ற மக்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறுவதில்லை, அந்த பகுதியை விட்டு வெளியேறுவதில்லை. காரணம், அவங்க வேறு பகுதிக்கு செல்லும்போது அந்த பகுதி குடிகள் வந்து இவங்களை எதிர்ப்பாங்க. அதனால் அந்தந்த பகுதியிலே அவங்க இருந்தாங்க, வேறு பகுதி போகணுன்னாக்கா அவ்வளோ எளிமையான செய்தி இல்லை. நடுகளில் வர வீரர்களை பற்றி நான் சொல்கிறேன், வேறு வகையில் எந்த மாதிரிலாம் போனாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த நடுகளில் வர வீரர்கள் மட்டும்தான் நமக்கு முக்கியமான ஒரு இதுவாக இருக்கிறோம். இந்த அடிப்படையில் நமக்கு பல செய்திகள் வந்து நடுகளில் உள்ளூர்லேயே இருந்தாங்கிறதுக்கான செய்திகள் நிறைய கிடைக்குது. அந்த அடிப்படையில் இந்த நெடுகளில் பல செய்திகள் இருக்குது, ஒரு சில செய்திகளை மட்டும் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். வடுகர்களை பற்றி குறிப்புகள் ரெண்டு நெடுகள் இருக்குது, அதாவது பூங்குடி வடுகன்னு ஒருத்தர் வருவான், அப்புறம் புலியோட சண்டை போட்ட ஒரு வடுகன் வருவான். சங்க காலத்திலே வடுகர்கள் இந்த பக்கம் வந்திருக்கலாம், அதை பற்றிய குறிப்புகள் ரொம்ப குறை. அந்த கல்வெட்டுகளில் கிடைத்து முக்கியமான செய்தி, ஏற்கனவே வந்து நச்சினார்க்கினியர் அவருடைய தொல்காப்பி உரையில் பாசிலை பல்லவன் ஆணையில் வெற்றி தாயத்து வில்லையேறுவர் பொருந்தாவடுகர் முனைச்சரம் கடந்து கொண்ட பல்லாநிலையும் சொல்லுவார். ஒரு பாட்டை எடுத்து காமிக்கிறார், அது சங்க இலக்கியத்தில் சேர்ந்தால் வடுகர் அப்போ வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது வந்து ஆசிரியப்பால் இருந்தாலும் பிற்காலத்தில் யாரோ பல்லவர் காலத்தில் பாடிக்கிறாங்க அதை பற்றி. அந்த அடிப்படையில் பல்லவர்கள் வந்து யாருமே இந்த மக்கள்கிட்ட நீ போய் நிறைய கவர்ந்தவன் யாரும் சொல்லலை. அவங்க அதே செய்தி அவங்க வாங்கிட்டு எந்த நிறை கவர்தலையும் அவங்க ஈடுபடலை. இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவங்களுடைய நேரையை ஒருத்தங்க அவருக்கு, இவனுடைய நேரையை இன்னொருத்தங்க அவருக்கு, இப்படி உள்ளூர் சண்டையாக தான் அது இருந்ததே தவிர பல்லவர்கள் சொல்லி எந்த சண்டையும் அவங்க போடலை. இன்னொன்று ஒரு இந்த இடத்துல சொல்ல வேண்டிய செய்தி, பல்லவர்கள் பல போர்கள் நிகழ்த்தினாங்க. ஒன்று வந்து சாலைக்கே கூட அவங்க நிறைய போர் நடத்தியிருக்காங்க, இன்னும் பல உள்ளூர் பானாஸ் பாண்டவர்களோட சண்டை நடத்தியிருக்காங்க, பாண்டியர்களோட சண்டை, இன்னும் பலரோட சண்டை. இந்த போரில் நடந்த எந்த வீரனுக்குமே அவங்க நடுகள் எடுக்கலை. ஆனால் அதே ஆட்சிக்கீடு இருக்கிற ஒரு பகுதி மக்கள், தங்களுடைய குலத்துக்காக வாழ்ந்து முடிந்த மக்களுக்காக நடுகள் எடுக்கிற ஒரு முறையை வச்சிருக்காங்க. ரெண்டாவது, இந்த நடுகளில் வந்து ஒவ்வொரு குடியும் தங்களுடைய மக்களை இது வீரர்களை பயன்படுத்தி இந்த இதை பாதுகாக்கிற நிலையில் சங்ககால சொல் ஒன்று ஒரு நடுகளில் இருக்கு, அதாவது கூடலூர் செய்யக்கூடலூர். அங்கே பொன்னரமனாருக்கும் கந்தவெண்ணாருக்கும் இடையில் ஒரு பெரிய, கந்தவெண்ணார் வந்து கூடல் மேலே படையெடுத்து வர்றாரு, நிறைக்கு வர வர்றாரு. அப்போ கொல்லக சேவகன் என்ற ஒரு ஒரு வீரன் வந்து அவங்களோட சண்டை போட்டு இறந்து போகிறான். அதில் பார்த்தீங்கன்னா இளமக்கள் நடுவித்தக்கள், அதுலேயும் இளமக்கள் முக்கியமானது, வீரர்கள் வந்து இளமக்கள் என்று சொல்கிற ஒரு பழக்கம். இன்னொரு நடுகளில் கம்பவர்மன் நடுகளில் மழநாடர் கல்லுமான், அதாவது அவங்கே இளமை தான், இளைய வீரர்கள் நட்ட கல். அங்கே வந்து அந்த வீரர்கள் வந்து அந்த வேணாட்டு எல்லை வரை போகிறாங்க, அதுலாம் சண்டை போட்டுகிட்டே போகிறாங்க. போய் அங்கே ஒருத்தன் செத்து போகிறான், அவனுக்கு வந்து மழநாடர், அதாவது இளைய வீரர்கள் கல் நட்டுருக்காங்க. இந்த இளமக்கள் நடுவித்த கல் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை சொல்லுவான், வானகோ கடம்மர் அப்படின்னு. இதை வந்து முதல்ல நான் படித்தபோது சரியாக புரியல, அப்புறம்தான் வானகோக்கள் தமர்னு அதை பிரித்து பார்த்தா வானகோக்கள் கீழே இருக்கிற ஒரு ரத்தபுரம் உள்ள குடியை அது குறிக்குது. சங்க காலத்தில் வந்து மூன்று சொல் தான் உறவு சொல்லுது, ஒரு சொல் வந்து தமர்,
நம்ம இரத்த உறவு பங்காளி. இன்னொரு சொல் வந்து பிறர், அதாவது எதிரி. அந்த பிறர் என்ற சொல்லுக்கு எதிரின்னு தான் அங்கே பொருள். சமர் பிறவியாக தலையானம் காணும். நம்மால் யார் எதிரி யாரும் சண்டை போடுறதுல கண்டுபிடிக்க முடியாத சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஒரு உறவு சொல்லும்போது அதுதான் தேர்ட் பர்சன். அதுக்கு ஒரு சொல் வச்சுருந்தாங்க, நொதுமலர். நொதுமலர் அவங்க அந்த மாதிரி மூன்று வகையான உறவுகள் தான் சங்க இலக்கியத்தில் பேசப்படுது. இதில் பிறர் என்ற என்பது எதிரி, தமர் என்பது தன்னுடைய இடத்த உறவுள்ள குடிகள். அந்த குடிகள் வந்து பார்க்கும்போது இந்த இதில் இந்த கல்வெட்டில் சங்ககால சொல் வர்றது ஒரு முக்கியமான இது. இந்த வரையில் அந்த சொல் இருக்குது. மாதிரி பல சங்க சொற்கள் நடுகுக்களில் வருது. பல்லவர் காலம் வரையில் அது வழக்கில் இருந்துக்கிட்ட நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் வானகோக்கள், அதாவது வானகோ அரசர்கள், வானகோ மூத்தரையர், வானகோ இளவரையர்கள்லாம் வரும். வானகோக்கள் தமர்னா அவங்களுக்கு சேர்ந்த அவங்க சிற்றரசர், அவங்களுக்கிடையே இருக்கிற அவங்களோட உறவுடைய தமர் என்ற ஒரு சொல்லை அங்கே பயன்படுத்துகிறாங்க. இப்படி இந்த நடுகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட குடி தனக்கு உரிய குடி மக்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த சச்சரவுகள், சண்டைகள், மாடுபிடி சண்டைகள்லாம் நடந்திருக்குது. எதிரிகளோடு சண்டை போடும்போது அவர்கள் எந்த வகையான முறையில் பயன்படுத்தினார், எந்த வகையான செயல்களை செய்தார்கள் என்பது நமக்கு இலக்கியத்தில் தான் நிறைய சொல்கிறாங்களே தவிர கல்வெட்டில் அப்படி கிடையாது. சொல்லவும் அது கல்வெட்டில் என்ன சொல்லணும்னா பட்டான், தொரு மீட்டு பட்டான், தொடி தொறி இடித்து பட்டான், தொரு குழலில் பட்டான், பட்டான் பட்டான் தான் சொல்லுவாங்க. நான் வந்து சொர்க்குலகத்துக்கு போனான், ஆணிலை உலகத்துக்கு போனான் வந்து எந்த நடுகளும் நமக்கு சொல்ல. பிற்காலத்தில் கிபி பத்தாம் நூற்றாண்டு நடுகள் தான் இந்த சிவநாயகத்தோட இருக்கத்தை பார்க்குறேன். சில இடங்களில் திருமாலோடு இருக்கும், அதாவது வைகுண்டம் போனால் சிவலோகம் போனான்னு சொல்கிறதுக்கு ஒரு செய்தி அது. ஆனால் அதுக்கு முன்னே இருக்கிற கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா செத்து போனான், அது வந்து அந்த சொற்களுக்கு போனால் அங்கே போனால் அங்கே யாருமே சொல்லலை. ஏனென்றால் அவளுக்கு இந்த நடுகள் தெய்வம் தவிர வேறு எந்த நடுகள் தெய்வமும் கிடையாது. அதுதான் வந்து புறநானூற்று பாட்டில் என்ன சொல்கிறோம், மோதின் முல்லை துறைகளுக்கு அந்த பாட்டில், கல்லே பறவை நல்லது நெல்லு குத்து பறவும் கடவுளும் இல்லவே. முல்லைத்தனையில் அவங்க பற இது வழிபட்ட கடவுள் வந்து நடுகள் தான். திருமலை வழிபட்டதை பற்றி அது சொல்லலை அந்த பாட்டு. ஆக நடுகள் வழிபாடு வந்து முக்கியமானதாக அது இருந்தது. அதனால் அதில் வர அந்த வீரர்களை பற்றி சொல்லும்போது கூட அவங்க வந்து சொற்குலகம் போனால் எந்த கல்வெட்டுலையும் பழைய கல்வெட்டுலையும் சொல்லல, பட்டு போயிட்டு செத்து போயிட்டான் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்து. இருவேறு உலகத்து இயற்கை தெரியாத மக்கள் அவங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க மாடுபிடி மாடு, மாட்டுக்காக சண்டை போகிறது, மாட்டுக்காக சாகிறது, நாட்டுக்காக சண்டை போகிறது, நாட்டுக்காக சாகிறது, இந்த மாதிரி இவ்வளோ வாழ்க்கையில் தான் அவங்க மூழ்கியிருந்தாங்களே தவிர இன்னொரு உலகம் இருக்குது அதுக்காக நம்ம வந்து கடவுளை வழிபடணும், அந்த உலகத்தை கடவுள் வழிபட தான் நமக்கு கிடைக்கின்ற என் நம்பிக்கை அவங்களுக்கு எப்பவுமே இருந்ததில்லை. அது இந்த வாசகத்திலே நமக்கு தெரியும். அதனால் இந்த நடுகர்கள் வந்து பல்லவர் கால நடுகர்கள் வந்து குறிப்பாக மாடுபிடி சம்பந்தமான நடுகர். ஊர்கோள்லையும் வராங்க, ஊர் கொண்டையாண்டும் வராங்க வருது. அதுவும் கூட மாடுபிடி சண்டையை தான் அது குறிப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த அடிப்படையில் இந்த மக்கள் வந்து குறிப்பாக குறிப்பிட்ட பகுதிக்குள்ளவே அவங்களுடைய குடிப்பயிற்சி அல்லது மாடு மேய்க்கத்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்த இடத்துக்கு போகிறது. அது வந்து மலைபெடுக்கடாத்திலே சொல்லும்போது ஏருடைய இணைநிலை வேறு குலம் பயிரன்னு வருது. இன்னொரு இடத்துக்கு மேய்க்கிறதுக்கு போகிறாங்க, கூட்டுன்னு போகிறாங்க. அந்த மாதிரி அதுக்கான குடிப்பயிற்சியான இதுதான் அது இருக்குது. ஆனால் இவங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ இருக்க ஒன்பதாம் நூற்றாண்டு நடுகளில் கொங்கத்தூர், எழுமாத்தூர் இருந்து வாழும் சாகாட சிட்டன் மேனாட்டு மணிக்கல் வடவூர் தன் எருமை புறத்தை சேர்த்தான். அதாவது அவங்க கல்லர்கள் ஓட்டி போகிறாங்க, அவங்களோட சண்டை போட்டு அவங்க சேர்த்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டிலேருந்து கொங்கத்து எழுமாத்தூர் இருந்து வாழும், அதான் முக்கியம். நடுகள் சமுதாயத்தில் இருந்து வாழத்துன்ட்டு குறைஞ்சிக்கிட்டு வந்தது, இது கம்மியாக இருந்தது. ஆனால் இவங்க வந்து அங்கேருந்து வரான், அவனும் மாடு மேய்க்கிறவன் தான், கொங்கு நாட்டில் மாட்டு செல்வம் தான் பெருசு. அங்கேருந்து வரான், மாடு வாங்க வந்தானா வேறு எதுக்கு வந்து வந்திருக்கா, இவ்வளோ தூரம் குடிப்பயிர்ந்து வந்திருக்கான். காரணம் இவங்களுக்கு வந்து குடிப்பயிற்சிங்கிறது ஒரு பெரிய இது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குடிப்பயிற்சி கால்நடை வளர்ப்பு சமூகத்தில் இயல்பாக நடக்கத்தான் அவங்களுக்கு. அது வேறு வழி இல்லை, மாட்டு மேய்ச்சலுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அந்த அடிப்படையில் அவங்க கிலோமீட்டர் கணக்குலேயும் போகிற வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வழி தான் அவங்க வச்சுருப்பாங்க.
எல்லா வழியிலும் அவங்க போக மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வழி இருக்கு, அதில் தான் போவாங்க திரும்பி வருவாங்க மேக்கிங்கே. இது இன்றைக்கி ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிற பழங்குடிகள் அதை பயன்படுத்துகிறாங்க. அவங்க ஒரு ஒரு குடியும் தங்களுக்குன்னு ஒரு வழி வச்சுருக்காங்க, அதில் தான் மாடுகளை ஓட்டிக்கிட்டே போவாங்க, மேய்ச்சிட்டு போவாங்க, திரும்ப மேய்ச்சிக்கிட்டே வருவாங்க, வேறு எந்த வழிக்கும் அவங்க போகவே மாட்டாங்க. அந்த வழிகள் தான் பிற்காலத்தில் பெருவழிகள் ஆனது. எங்கெங்கே வந்து கால்நடை வளர்ப்பு இது மக்கள் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் வழிகள் இருந்தன, அதுவே காலப்போக்கில் பெருவழி என்ற பெயரை பெற்றது. அதற்கு சான்று அதியமான் பெருவழி. இந்த பகுதியில் ஒரு ரெண்டு மூணு மயில்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது 14ஆம் நூற்றாண்டு. அந்த மயில்கள் வந்து அதியமான் பெருவழி நாவல் தாவலத்துக்கு காதம் 29 ஒன்று சொல்லுது, இன்னொன்று காதம் 27 சொல்லுது, இன்னொன்று வந்து காதம் 22 என்னமோ சொல்லுது. அது திருப்பத்தூர் பக்கத்தில் அது கிடைச்சிருக்கு. ஆக முல்லை நிலத்தில் பெருவழி ஆக்கம் என்பது முக்கியமான ஒரு இது. அது இவங்க தான், இவங்களால் தான் அது நடந்தது. அதனால தான் அகநானூற்று பாட்டில் பார்த்தீங்கன்னா முல்லை திணையில் தான் பெருவழியே சொல்லுவோம், வேறு எந்த திணையிலையும் சொல்ல மாட்டாங்க. 4 பாட்டில் அகநானூற்றில் முல்லை திணையில் பெருவழி இருந்ததை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அந்த முல்லை திணை பாட்டில் வர பெருவழியில் அந்த வேல் அந்த ஊர் பகுதி சிற்றரசன் தான் ரதத்தை ஓட்டிகிட்டு போகிறான்னு செய்தி வருது. மாடு மேய்ச்சிட்டு போனாங்கன்னு எந்த செய்தியும் அதில் வரல, ஏன்னா அதுக்காக பயன்படுத்தின நிலை அப்போ உருவாயிடுச்சு. இந்த மாட்டு இது பின்னால் தள்ளப்பட்டு இவங்க வந்தவுடனே இவங்களுக்கான வழியாக அது மாறுது. அது பெருவழின்ற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா சின்ன வழி இருந்தது, சுரம் இருந்தது, நின்னமும் இருந்தது. வித்தியாசப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ரொம்ப தூரம் போகிற வழியை பெருவழி என்று, அதுவும் ரதம் போகிற பெருவழி இதெல்லாம் இருந்தது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நடுகள் பகுதியில் பெருவழி, வேறு எந்த பகுதியிலையும் பெருவழி பற்றி குறிப்புகள் வருதே தவிர மயில்கள் எங்கேயுமே கிடையாது. கல்வெட்டுகளை நிறைய பெருவழிகள் குறிப்பிடுறாங்க, எங்கேயுமே மயில்கள் இருந்ததில்ல. அதியமான் பெருவழி, அதியமான் பேரில் ஒரு பெருவழி இருந்தது. இதுக்கு காரணமே இந்த மாடு மேய்க்கிற மக்கள் தான், அந்த பகுதியில் இருந்த மக்கள் தான் காரணம். இந்த கொங்காத்து எழுமாத்தூர் இருந்து வாழும் சாகாட சிற்றன் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த பகுதியில் மாடு வாங்கி திரும்ப ஓட்டி போகிறதுக்கு ஒரு 2-3 நாள் பட்டி போட்டு வச்சிருந்த மாதிரி தான் இந்த சண்டையை நிகழ்வு. அது வந்து ரொம்ப தூரம் அவங்க குடிபெயர்ற சக்தி உள்ளவங்க என்பதை அது காட்டுது. அதான் வந்து இந்த நடிகர்களில் நமக்கு கிடைக்கிற செய்தி. ரெண்டாவது, நடுகற்களில் சில உருவங்கள், அதாவது லிங்கம் மாதிரி ஒன்று இருக்குது, அப்புறம் குடுவை இருக்குது, அப்புறம் கோயில் மாதிரின்னு சில சொல்கிறாங்க. அது இன்னும் இன்றைக்கி நமக்கு பிடிபடலை. லிங்கம் மாதிரி இருக்கிற அந்த நடுகற்களை நம்ம வந்து உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. அது வந்து பெரும்பாலும் திருவண்ணாமலை ஒட்டிய பகுதியில் இருக்குது. ஒன்று ரெண்டு வேறு தள்ளியும் இருக்குது. அது இந்த சைவ சமயம் வந்து அந்த பகுதியில் வேறுன்ற நிலையில் இந்த வழிபாடு அங்கே போயிருக்கலாம். ஒருத்தன் வந்து காகண்டி அண்ணாவன் கல் அப்படின்னு முடியும். அண்ணாவன், இந்த இடத்துல அண்ணாங்கிற சொல்லு முக்கியமானது. இது வந்து திரு அண்ணாமலையை குறிக்கிறது தான். அதாவது இவன் பேரில் அண்ணாமலை வந்ததா அல்லது அந்த பேரை விமர்சிக்கிட்டான் நமக்கு தெரியல. கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருக்கிற ஒரு நடுகள் அது. ஆக அந்த அண்ணாங்கிற அண்ணாவன் என்ற சொல் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அந்த நடுகளில் இந்த லிங்கம் இருக்கிறத பார்க்கலாம். லிங்கம் மாதிரி அமைப்பு, லிங்கன்னு சொல்கிறாங்க சிலர். அந்த அமைப்பு இருக்குது. சைவீசம் ஒரு வகையில் மேல்போக்காவது அது ஊடி இருக்குமோ என்று நம்ம கருத வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான அந்த நடுவில் வர பல செய்திகள் நமக்கு வந்து பல அருமையான நிகழ்ச்சிகளையும் பல அருமையான செய்திகளையும் கொடுக்குது. இந்த பேச்சில் என்னால் முடிஞ்ச சில செய்திகளை மட்டும்தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. முக்கியமான ஒரு செய்தி சொல்ல மறந்துவிட்டேன். அந்த செய்தி கோழி, கோழிக்கான ஒரு நடுகள். மிருகங்களுக்கு நடுகள் எடுத்தார்கள் என்பதற்கு பறவைகளுக்கு நடுகள் எடுத்தார்கள் என்பதற்கு பல சான்றுகள் கர்நாடகாவில் கிடைக்கின்றன. இங்கு தமிழ்நாட்டில் நாய்க்கு நடுகள் எடுத்தது பற்றிய செய்தி எடுத்துள்ளது. அப்புறம் கோழிக்கு நடுகள் எடுத்ததை பற்றி ஒரு 2 நடுகள் கிடைச்சிருக்கு. அதாவது கோழி போரில் சண்டையிட்டு இறந்த கோழிக்கு ஒரு நடுகள் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நடுகள் வந்து விழுப்புரம் பக்கத்தில் ஒன்று, அப்புறம் இந்தலூர் ஒரு இது அரசலாபுரம் என்ற ஊர் பக்கத்தில் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஏறக்குறைய கொஞ்சம் முன்னப்பின்ன ஒரு 100 ஆண்டு முன்னப்பின்ன இருக்கும். விழுப்புரம் நடுகளில் வந்து முகையூர், கீழைச்சேரி, ஆடி கருகிய கோழி என்று இருப்பதை பார்க்கின்றோம். அதாவது முகையூர், மேச்சேரி, ஆடி கருகிய
கோழி என்று இருக்கின்றது. ஆகவே அந்த மேற்தேரிக்காக அந்த கோழியை சண்டை போட்டு இறந்த பகுதியில் அது ஏறத்தாழ கிபி 5வது நூற்றாண்டை சேர்ந்தது. இது மாதிரி நடிகர்கள் வந்து நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். பல அதில் பல வகையான செய்திகள் புது சொல்றதாக வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இந்த நடிகர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த நடிகர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அந்த பாதுகாப்பு முயற்சியில் பல நிறுவனங்கள் பல தன்னார்வ அமைப்புகளெல்லாம் ஈடுபட்டு வருவதை பார்க்கின்றோம். இருந்தாலும் சில நேரங்களில் இந்த நடிகர்களை அழித்து வருவதையும் பார்க்கின்றோம். அதெல்லாம் அழிக்கப்படாமல் இருந்தால் தான் நமக்கு வரலாற்று செய்திகள் பின்னால் வருகின்ற ஆய்வாளர்களுக்கு பயனுடையதாக அமையும் என்று கூற வேண்டும். அந்த அடிப்படையில் நடிகள் வந்து தன்னலமற்ற சாவு எதிரிலேயே இருக்கிறது என்று தெரிந்தும் சண்டை போட்டு உயிரிழந்த வீரர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கல். அந்த கல் வந்து ஏறத்தாழ 2000 வருஷமாக அந்த காலத்து மக்களுடைய வீரத்தையும் தன்னலமற்ற தன்மையும் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது. அந்த நடிகர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு நிச்சயம் உண்டு. அதிலே முக்கியமாக ஈடுபட வேண்டிய ஒரு அவசியமும் நமக்கு இந்த காலத்தில் இருக்கின்றது என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.